சிறுகதைகளின் நூற்றாண்டு விழாவிற்காக ஒரு முழு நாளை ஒதுக்கி பல்வேறு எழுத்து ஆளுமைகளை இங்கு கருத்துக்களை பரிமாற வைத்து ஒரு நற்பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற தமிழ் ஹிந்து நாளிதழுக்கும் அதன் ஆசிரியர் பொறுப்பிலும் ஆசிரியர் குழுவிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூற்றாண்டுதான் ஆச்சா அப்படின்னு பார்த்தா அச்சில் ஒரு நூற்றாண்டு தான் ஆச்சு அப்படித்தான் பார்க்கணும். ராமாயணமும் மகாபாரதமும் செவிவழியாக சொல்லப்பட்ட காவியங்கள், அது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு 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 அது பாடல்களாக உரைநடையாக ஒரு அச்சு வடிவத்திற்கு வந்தது பிற்காலத்தில். அதை போல சிறுகதைகள் அப்படின்றது வந்து அச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி செவிக்கு வந்துருச்சு, சொல்லப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பஞ்சதந்திர கதைகள் அப்படின்லாம் அந்தோடைய அற்புதமான கதைகள்லாம் வந்து செவி வழியாக சொல்லப்பட்ட கதைகள், பிறகுதான் அச்சு இருந்துச்சு. ஒரு மார்க் பண்றதுக்காக பாவேசு ஐயர் அவர்களுடைய கதையிலிருந்து துவங்கி ஒரு நூற்றாண்டு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனாலும் தமிழ் கதைகள் அச்சுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தால் அதோடைய காலகட்டமே தெரியல எனக்கு, அது ஆளாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த நாடோடி பாடல்களைப் போல எந்த கதை எப்போது யாரால் சொல்லப்பட்டது இல்லை ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாட்டி, நரி, காக்கா, இந்த கதைக்கு யார் ஆத்தர், இந்த கதை எப்படியோ எப்போயிலிருந்தோ சொல்லப்பட்டு ஒரு சின்ன கதை தானே, அந்த கதைக்குள்ள ஒரு நீதி ஒரு அறம் என்ன, நீ ஒருத்தரை ஏமாத்தினால் உன்னை ஒருத்தன் ஏமாத்துவான் அப்படின்ற ஒரு செய்தி. அதில் பார்த்தா இந்த காக்காவோட இன்டெலிஜென்ஸ், நரியோட இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தாண்டி அப்பாவியா பாட்டி தான் ஏமாந்து போ. இப்படி பல கதைகள் வந்து நமக்கு நம்ம தமிழில் வந்து இல்லாத ஜேர்னர்ஸ் இல்லை. சொல்லப்போனால் நாம் எப்பவோ செய்து விட்ட சிந்தித்து விட்ட அற்புதமான கற்பனைகள் தான் பிற்காலத்தில் ஏன் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கே கூட அதன் மூலமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாமே ரசிச்சுக்கிட்டு இருக்கிற பல ஆங்கில படைப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிக்கிட்டுருக்கிற ஜுமான்ஜி ஆகட்டும், நைட் இன் த மியூசியம் ஆகட்டும், அவதார் ஆகட்டும், இந்த ஃபேண்டசி கற்பனைகள் இருக்க, இந்த ஃபேண்டசி கற்பனைகள் வந்து நம்ம எப்பயோ தமிழில் சிந்திச்சிட்டோம். நம்ம அதெல்லாம் முன்னோடி. என்ன ஏற்கனவே எழுத்தாளுமைகள் ராமகிருஷ்ணன் சாரும் பிரபஞ்சனும் சொன்னது மாதிரி எத்தனை ஆவணப்படுத்தி உலகத்துக்கு போய் வேறு உலகத்திற்கு மற்ற நாடுகளுக்கு போச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம் கதைகளில் வந்து மிருகங்கள் பேசியிருக்கு, கற்பனை அப்படி விரிஞ்சிருக்கு நமக்கு. பல்லக்கு பல்லக்கில் போகிறதுன்றதும் ஆகாய விமானத்தில் போகிறதுன்றதெல்லாம் வந்து நம்ம எப்பயோ கற்பனை பண்ணின விஷயங்கள் தானே. இந்த மிருகங்கள் பேசுகிறத வச்சு எப்பயுமே எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நிறைய அறம் சார்ந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒரு கதை, ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு நாய், அந்த நாய் வந்து இங்கே வந்து அப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப ஒத்தனையும் பார்க்கறது தூரத்தில் ஒரு சிங்கம் வருது. அடடா, இன்னைக்கு இந்த சிங்கத்துக்கு நம்ம மாட்டினோம் அப்படின்னு அது பயப்படுது. இப்போ எப்படா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்றதுக்காக அப்படி பார்க்குது. பக்கத்தில் சில எலும்பு துண்டுகள்லாம் இருக்குது, மிருகங்களோட எலும்பு துண்டுகள். உடனே அதை நக்க ஆரம்பிக்குது.
இப்போ சிங்கம் பக்கத்தில் வர்றப்ப இந்த நாய் சொல்லுது, அப்பாடா இன்னைக்கு ரொம்ப பசி, ஒரு சிங்கத்தை அடிச்சு கொன்று சாப்பிட்டாச்சு, ஆனால் இன்னமும் கூட பசி அடங்கலை, இன்னொரு சிங்கம் கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு இது சொல்லுது. இது கேட்டவுடனே இந்த சிங்கத்துக்கு ஒரே ஷாக்கு, சிங்கத்தையே சாப்பிடக்கூடிய நாயா, நல்ல வேலை நம்ம இதுக்கிட்ட மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுச்சு. இத்தோட கதை முடியல. இந்த நாய் இருக்கிற இடத்துக்கு மேலே ஒரு மரம், மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு, அந்த குரங்கு தான் சேட்டை தெரியுமே, குரங்கு பார்க்குது, அடா இந்த நாய் என்னது, அதோட இன்டெலிஜென்ஸில் தப்பிச்சுக்கிறதா, வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போய் அந்த சிங்கத்துக்கிட்ட, சிங்கம் சிங்கம் அது ஏமாத்திடுச்சு, அது கூட தெரியலையா உனக்கு, நாய் எங்கேயாவது சிங்கம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லு. அப்படியா செஞ்சிச்சு, இந்த வர்றேன் நீ என் மேலே உட்காரு, உன் கண்ணு முன்னாடியே அதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிங்கம் புறப்படுது. சிங்கத்துக்கூட முதுகில் அந்த குரங்கு உட்காந்துக்குது, திருப்பி அங்கே வருது. இப்போ நாய் பார்க்குது, அடடா என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த சிங்கம் அந்த நாயை சாப்பிட்டுச்சுனாலும் கதை முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல மறுபடியும் இப்போ அந்த நாய் என்ன சொல்லுது, தனியாக புலம்பிக்குது, ஒரு சிங்கம் வேணும் இன்னொரு சிங்கம் வேணும்னு கேட்டனே, போய் கூட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போன இந்த குரங்கை இன்னும் காணமே. உடனே இந்த திரும்பி இந்த குரங்கை பார்த்துச்சு. இப்போ முடிவு குரங்குக்கா நாய்க்கா, எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு பாருங்க. இந்த சுவாரஸ்யம் அப்படின்றதுக்கு உள்ளேயே வந்து ஒரு அறம், ஒரு நீதி, ஒரு புத்திசாலித்தனம், இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த பேக்கேஜ் தான் வெகுஜன ஊடகங்கள், வெகுஜன பத்திரிகைகளில் வழங்கப்படுகிற ஃபார்முலான்னு நான் பார்க்குறேன். ஒரு எந்த செய்தியையும், ஒரு அனுபவத்தையும், ஒரு பார்வையையும், ஒரு கருத்தையும், எதையுமே ஒரு ஒரு சாக்லேட் கோட்டடாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூடன், ஒரு நல்ல ஹை ரீடபிலிட்டியுடன் வழங்கிட்டு இருக்கிறது தான் வெகுஜன பத்திரிகைகளில் இடம்பெற்றுக்கிட்டு பெற்றுக்கிட்டு இருக்கிற பெறப்போகிற சிறுகதைகள். அப்படி தான் நான் பார்க்குறேன், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த டாக்டர் வந்து கடுக்கடுக்கட்டுன்னு இருப்பார், நேராக வந்து பேசக்கூட மாட்டார், என்ன பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டார். அப்படி பார்ப்பார், ஏற்கனவே பார்த்த டாக்டரோட சீட்டு பார்ப்பார், எழுதுவார், ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார், முடிஞ்சு போச்சு, அதுலேயும் சரியாக போகும். இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது அந்த டாக்டர் என்ன செய்வார், வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க, இது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாலு வார்த்தை இனிமையாக பேசிட்டு அதே மாதிரி தான் அவரும் எழுத போகிறாரு, அதுலேயும் சரியாக போகும். ஆனால் இது ஒரு வகை, அது ஒரு வகை, ரெண்டுமே ட்ரீட்மெண்ட். இதே ட்ரீட்மெண்ட் தான் நான் கதைகளுக்கும் பார்க்குறேன். கதைகளில் தீவிர இலக்கியம், வெகுஜன இலக்கியம் இப்படிலாம் கோடு போட்டு பிரிக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கேயும் இந்த பகுதியாலேயும் இந்த வெகுஜன பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இங்கேயும் தீவிர இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கு. தீவிர இலக்கியம் அப்படின்னு சொன்னால் என்ன, கொஞ்சம் கூட நடுவில் சிரிக்கவே கூடாது, சீரியஸாக நம்ம 24 மணி நேரம் வீட்டில் அப்படி தான் இருக்கிறோமா. ஒரு மனிதனுக்கு எத்தனை வகையான உணர்வுகள் இருக்கு, எத்தனை வகையான உணவுகள் தேவைப்படுது, அத்தனை வகையான எண்ணங்கள், ரசனைகள் அத்தனையும் தேவைப்படுது. இது தேவை. எப்பயுமே சீரியஸாகவே ஒரு பிரச்சனையை சிந்திச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு விஷயம், ஒரு கருத்து, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, எந்த மீடியமாக இருந்தாலும் சரி, அது சினிமாவாக இருந்தாலும் சரி, பத்திரிகை எழுத்தாக இருந்தாலும் சரி, அத்தனை வகையும் தேவை, அத்தனை வகை ரசனைகள் மனிதன்கிட்ட இருக்கு. இப்போ நகைச்சுவை படைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நகைச்சுவை படைப்புகளை எதில் சேர்க்கிறது, ஒரு நகைச்சுவை சிறுகதை, ஒரு நகைச்சுவை மேடை நாடகம், ஒரு நகைச்சுவை திரைப்படம், இந்த இதை எதில் சேர்க்கிறது, இது தேவையா தேவையில்லையா, தேவைதானே. ஒரு நகைச்சுவைன்றது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது, ஒரு அழுத்தத்தை, எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் அழுத்தத்துடன் இருக்கிற ஒரு மனதை ரிலாக்ஸ் பண்ணுகிற ஒரு விஷயம் தானே அது. அது எல்லா மீடியாவிலையும் எல்லா வகையிலையும் கொடுக்கப்படும் பொழுது அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி பல வகையான படைப்புகள் தேவை. அந்த பல வகையான படைப்புகளுக்கு தீனி போடுற இடம் மேடை அப்படின்றது வெகுஜன பத்திரிகைகள். அது சிறுகதைகள் அப்படின்னு வரும்பொழுது இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு.
நீங்க யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எல்லா வெகுஜன பத்திரிகைகளுமே ஒரு பல்பொருள் அங்காடி, ஒரு மால் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இருக்கு. ஒரு கவிதை இருக்கும், இதாக போனா போகுதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துக்காக ஒரு சிறுகதை இருக்கும், ஒரு சினிமா நடிகரின் பேட்டி, ஒரு அரசியல் பிரச்சனை, நகைச்சுவை, அப்புறம் தவிர்க்கவே முடியாத பல விஷயங்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன திரை பற்றியும் செய்திகள், சின்ன திரையில் நடிப்பவர்கள், இயங்குபவர்கள், அவர்களை பற்றிய தகவல்கள், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் இன்னும் பார்த்தா நம்ம அலைபேசியில் பயன்படுத்துகிற வாட்ஸ்அப் செய்திகள், அதில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள், இதெல்லாம் போடாமல் இருக்கவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பரை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகளுமே மாலுக்கு பேர் தான் வேற, எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஃபேனிக்ஸ் மால் அப்படின்னு பேர் தான் மாற்றணும் ஒழிய எல்லா மாலுக்குள்ளேயும் இதெல்லாம் தான் இருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இத்தனை விதமான விஞ்ஞான வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடி, டெலிவிஷன் இன்வேஷனுக்கு முன்னாடி இருந்த மீடியம் அப்படின்னு பார்த்தா மேடை நாடகம், சினிமா, பத்திரிகைகள், இந்த மூணு தான். இந்த மூன்றில் வந்து ரொம்ப வீரியமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு மீடியம் வந்து பத்திரிகைகள். அந்த பத்திரிகைகளில் வந்து ஒரு பாஸ்கர் சக்தி சொன்னது மாதிரி, அவர்கள் அடையாளம் காட்டி கொஞ்சி குழாவி பயன்படுத்தி வாய்ப்பு தந்து உருவாக்கிய பல எழுத்தாளர்கள் அதன் பிறகு மிக தீவிரமான விஷயங்களுக்கெல்லாம் போக ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் 7வது கிளாஸ் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் மறுபடியும் 7ஆம் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் பையன் படித்து 8 போவான், 9 போவான், இப்போ +2 முடிப்பான், அப்புறம் டிகிரி முடிப்பான், PhD வரைக்கும் போவான். இவர் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருப்பார். அதே போலத்தான் படைப்பாளிகளும் சரி, வாசகர்களும் சரி, ஒரு எழுத்து அந்த எழுத்திலிருந்து தன் அவருடைய ரசனை மாறி அடுத்த எழுத்துக்கு, அடுத்த படைப்பாளிக்கு என்று போய்கொண்டு இருந்தாலும் கூட, அந்த அடிப்படையான விஷயம் படித்தல், படிக்க வைத்தல், இது ரெண்டும் முக்கியம். அந்த வாசகனை படிக்க வைப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ தினசரி செய்தித்தாள்களில் வந்து தினத்தந்தி ஆற்றிய ஒரு பணியை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு இந்து தமிழ் இதல்ல அது, ஆங்கிலத்தில் செய்தது, தமிழில் செய்த தினத்தந்தியை நான் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அதான் பிளாட்ஃபார்ம், ஒரு அழகான ரோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த ரோட்டுக்கு மேலே எந்த வேணுமாலும் ஓட்டலாம், ரோல்ஸ் ராய்ஸும் ஓட்டலாம், சைக்கிளையும் ஓட்டலாம். ஸோ அந்த ரோடு முக்கியம். அதே போல வெகுஜன பத்திரிகைகள் ஆற்றிய பங்கு சிறுகதை இலக்கியத்துக்கு என்னன்னா, ரோடு, அழகான ரோடு, நல்ல தார் சாலை, அதில் வந்து பல வகையான வாகனங்கள் போக வழி அமைச்சு கொடுத்தது. வெகுஜன பத்திரிகைகள்லேயே ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சிறுகதை இலக்கியத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றியது ஆனந்த விகடன், கல்கி, பிறகு குங்குமம். இவங்கள்டந்து வெளிவந்து பிறகு பிரிந்து சாவி, குங்குமம், மணியன் ஆரம்பித்த இதயம் பேசுகிறது, இதெல்லாம் சொல்லுது. என்ன சொல்ல போனால், ஒரு காலகட்டத்தில் வந்து சிறுகதைகளுக்காகவே சிறுகதை களஞ்சியம்னு ஒரு பத்திரிக்கை, சிறுகதை கதிர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அதில் வந்து முழுக்க முழுக்க சிறுகதைகள் மட்டும்தான் இருக்கும், அப்படியெல்லாம் வந்திருக்கு. இந்த வெகுஜன பத்திரிகைகளில் வந்த பல சிறுகதைகள் நிறைய வாசகர்களால் கவனிக்கப்படுது. வெகுஜன பத்திரிகைகளோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன, ரீச், நம்பர் ஆஃப் காப்பீஸ். இப்போ ஒருத்தர் ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருக்கார், அது அவர் டைரிக்குள்ளே எழுதி வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம், யாருக்கு தெரியும். இல்லை கையெழுத்து பத்திரிகையில் எழுதி ஒரு 10 பேர்த்த மட்டும் கொடுத்தா அது அந்த 10 பேரோடு முடிஞ்சு போகுது. ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு போகணுமா வேணாமா, நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம், நல்ல கருத்து நிறைய பேருக்கு போகணும்னா அதை செய்து முடிக்கிற சக்தி வெகுஜன பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் இருக்கு, அதை யாராலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு இப்போ பேசிட்டு போன பாஸ்கர் சக்தி அவர்களுடைய அழகர்சாமி குதிரை, அது வெகுஜன பத்திரிகையில் வந்து பிறகுதான் சினிமா ஆச்சு. அனுராதா ரமணன் எழுதிய சிறை ஒரு சிறுகதை தான், அதுதான் பிறகு ஆர்சி சக்தி அவர்களால் மிகப்பெரிய ஒரு காவியமாக, திரை காவியமாக உருவாக்கப்பட்டது. ஒரு அக்னி பிரவேசம், அதாவது சிறுகதை உலகத்தில் சிறுகதை மன்னன் அப்படின்ற பேர் எடுத்த ஜெயகாந்தன் எழுதின கதைகளில் பொக்கிஷமான, அற்புதமான பல கதைகளில் ஒரு கதை அக்னி பிரவேசம்.
அதை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் அது எந்த பத்திரிகையில், அந்த பத்திரிகையை நடத்துபவர்கள் யார் என்பது தெரியும. அந்த பத்திரிகையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை வைத்து அதன் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சம்மட்டி அடி போல் அடித்த ஒரு கதை, அந்த காலகட்டத்தில் அத்தனை எதிர்ப்புகளை சந்தித்த ஒரு கதை அந்த அக்னி பிரவேசம். அதுதான் அவருடைய அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நாவலை எழுதுவதற்கே வழிவகுத்தது. அதன் தொடர்ச்சியாக கங்கை எங்கே போகிறாள் அப்படின்னு இன்னொரு தொடரை எழுதினார். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு ஊடக பதிவாக வந்தது. இப்போ இது 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 சாதித்தது என்ன, வெகுஜன பத்திரிகையில் தானே அது சாத்தியமாச்சு. அது மட்டும் இல்லை, இந்த விகடன், கல்கி, குமுதம் இவங்கெல்லாம் அப்பப்போ இன்று வரை சிறுகதை போட்டிகள் நடத்தியிருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாத அளவுக்கான தொகைகள், 100,000 ரூபாய் எல்லாம் வந்து சிறந்த சிறுகதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் வந்து சிறுகதை இலக்கியத்தை வளர்த்து சிறுகதை ஆசிரியர்களை நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆசிரியர் பாலசுப்ரமணியம், சாவி, அவங்களுக்கெல்லாம் அந்த பங்கு, மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவர்கள் இந்த விகடனில் ஒரு கதையை நல்ல குறிப்பிட்டு சொல்லே ஆகணும். அதில் வந்து இந்த முத்திரை கதைகள்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் பரிசு கொடுத்து கதைகள் ஒரு 70 கதைகளாக நம்ம போட்டு அதிலிருந்து வாசகர்கள் தேர்வு செய்வாங்க. அதில் நான் கூட எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு கதை, கேட்ட துணை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு கதை. அதில் வந்து ஒரு ஒரு கைம்பெண் காஞ்சிபுரம் மடத்துக்கு போகிறார். 15 வயதிலேயே கைம்பெண் ஆகிவிட்டார் அந்த பெண்மணி. அவளுக்குள் அந்த உடலுக்கான ஒரு தேவை, ஒரு ஆண் துணை தேவை அப்படின்றத அந்த மடாதிபதிகிட்ட சொல்லி ஒரு தீர்வு கேட்கணும். அதுக்காக போகிறான். அதை எப்படி கேட்கறதுன்னு ஒரு கூச்சம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கேட்டுடுறார். அவருக்கு ஒரு ஷாக்கு. அவர் வெளியே பார்க்குறாரு கொஞ்ச நேரம். மற்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் அருளெல்லாம் கொடுத்துட்டு அப்போ ஒரு குழந்தை, ஒரு அனாதை குழந்தை வந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தையை இந்த பெண்மணியிடம் கொடுத்து, நீ கேட்ட ஆண் துணை, இந்த குழந்தையை பராமரி, இந்த அனாதை குழந்தை, இந்த குழந்தையை நீ பராமரிக்கும் பொழுது உன் சிந்தனை எல்லாம் அதை நோக்கி போகும், சிதறாது என்று சொல்கிறாள். ஒரு கதை முடிந்தது. அற்புதமான கதை அந்த காலகட்டத்தில் ஒரு அவருடைய பார்வையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கதையின் முடிவின் மேல் ஒரு விமர்சனம் என்று எழுத்தாளர் ஞானி அவர்கள் அதற்கான தொடர்ச்சியாக முடிவை மட்டும் மாற்றி நிறைவு அப்படின்னு அவர் ஒன்று எழுதினார். அந்த பெண்மணி கேட்ட துணை இது அல்ல அப்படின்னு அவர் நினைத்தார். அவர் வந்து அந்த கதைக்கு முடிவாக எப்படி அமைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற இளைஞர்களில், அங்கே மடாதிபதி மடத்தில் வேலை பார்க்குற இளைஞர்களில் ஒருவரை அழைத்து இவளை திருமணம் செய்து கொள் என்று அவர் சொல்வது போல அவர் முடித்திருந்தார். ஒன்றிலிருந்து ஒன்று. இதெல்லாம் வந்து சிறுகதைகளில் இன்னும் சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் போதுமா, 20 நிமிடம் போதுமா என்று கேட்டால் பத்தாது என்பதுதான். ஆனால் பல்வேறு தலைப்புகளில் இங்கு கருத்துக்கள் விவாதிக்கப்பட இருப்பதால் சிறுகதை இலக்கியத்திற்கு வித்தாகவும், பல சிறுகதை எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பாகவும், அத்தனை விதமான படைப்புகளை உருவாக்கவும் காரணிகளாக வெகுஜன பத்திரிகைகள் இருந்திருக்கின்றன என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.